ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எதுனாலும் சரி, எதில் போய் பார்த்தாலும் டான்ஸிங் ரோஸ், டான்ஸிங் ரோஸ், டான்ஸிங் ரோஸ். அப்படி யாருதே அந்த டான்ஸிங் ரோஸ் அப்படின்னு தேடும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த படமான சர்பட்டா பரம்பரை அந்த படத்தில் ஒரு கேரக்டர் தாங்க அந்த டான்ஸிங் ரோஸ்ன்ற பேர் வச்சுருக்காங்க. அந்த கேரக்டர் நடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சபின்றவர். அவரை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேட்டை மற்றும் நெருங்கி வா, முத்தமிடாதே போன்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. ஓகே, இந்த கேரக்டர் எப்பா அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது, இவர் வந்து ஹீரோவா அப்படின்னு கேட்டால், ஹீரோ கிடையாதுங்க. டான்ஸிங் ரோஸ் சொல்கிற கேரக்டர் எப்படி இவ்வளோ ரீச் ஆச்சுன்னு கேட்குறீங்களா? பொதுவாகவே இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டராக இருக்கட்டும், கைதி படமாக இருக்கட்டும், வில்லன் ரோல் வந்து யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸிங் ரோஸ் சொல்கிற கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஏன் அந்த டான்ஸிங் ரோஸ்ன்ற கேரக்டரை வச்சு அந்த படத்தை உருவாக்கிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவு அந்த டான்ஸிங் ரோஸ்ன்ற கேரக்டர் வந்து மக்களிடையே ரொம்ப வரவேற்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். டான்ஸிங் ரோஸோட ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக. Thank you.